பிஎம்சி தமிழ் மற்றும் பிஎஸ்எஸ்எம் சிங்கப்பூர் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். தியானம் கற்போம் நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு 90வது நாளில் இணைஞ்சிருக்கோம் மாஸ்டர்ஸ். கர்மா அண்ட் ரீஇன்கார்னேஷன் இந்த தலைப்புல அட்வான்ஸ் டாபிக்ஸை பத்தி தான் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அதுல முதல் தலைப்பா டெத் அப்படின்னா மரணம் சொல்லி முதல் தலைப்பா நம்ம பார்த்தோம். இரண்டாவது தலைப்பா ரீஇன்கார்னேஷன் அப்படின்னா மறுபிறவி இல்லைன்னா மறுபிறப்புனா என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம். மூன்றாவது தலைப்பா சிக்ஸ் ஸ்பிரிச்சுவல் லாஸ் அதாவது ஆறு ஆன்மீக விதிகள் அப்படிங்கிற தலைப்பில் டீட்டெயிலாக நம்ம பார்த்துருந்தோம். நான்காவது தலைப்பா இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் கர்மா கர்மாவோட குறுக்கீடு அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்த்துருந்தோம் நேற்று. ஸோ இன்னைக்கான தலைப்பு என்ன அப்படி சொல்லி பார்த்தோம்னா சோல் சைக்கிள் அப்படிங்கிறதான் இன்றைக்கான தலைப்பு மாஸ்டர்ஸ். ஸோ நம்மளுடைய பரு உடலுக்கு அதாவது ஒரு ஃபிசிக்கல் பாடிக்கு ஏஜ் அப்படிங்கிறது எப்படி இருக்கோ இல்லைன்னா ஒரு வயசை நம்ம எப்படி குறிப்பிடுறோமோ, ஃபார் உதாரணத்துக்கு 20 வயசு ஆகுது இல்லை 40 வயசு ஆகுது இல்லை 60 வயசு ஆகுது 80 வயசு ஆகுதுன்னு சொல்லிட்டு உடலுக்கு ஒரு ஐடென்டிட்டிக்காக எப்படி நாம் வந்து ஒரு ஏஜை குறிப்பிடுறோமோ அதே மாதிரி அந்த ஆன்மாவுக்கும் அதனுடைய வளர்ச்சியை பொறுத்து இல்லைன்னா அதனுடைய எவால்வேஷனை பொறுத்து டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இல்லைன்னா பல்வேறு நிலைகளை நம்ம வந்து குறிப்பிட்டு நம்ம சொல்கிறோம். அடுத்தது முதல் முதலாக ஒரு ஆன்மாவானது ஹியூமன் இன்கார்னேஷன் எடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதை தான் நம்ம வந்து இன்கார்னேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ அடுத்தடுத்த பிறவிகள் எடுக்கிறது தான் நம்ம ரீஇன்கார்னேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரீஇன்கார்னேஷனை பற்றி கூட நம்ம டீட்டெயில்டாக ஒரு நாள் இந்த அட்வான்ஸ் டாப்பிக்கில் செகண்ட் டாப்பிக்காக பார்த்துருக்கோம். ஸோ எதற்காக இந்த உலகத்திற்கு அந்த ஆன்மா வந்து பரிணாமம் எடுக்குது இல்லைனா பிறக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா அதற்கு தேவையான நாலேஜை பெறுவதற்காக இல்லைனா இங்கே உள்ள பாடங்களை கற்றுக்கிறதுக்காக வேண்டியும் அதன் மூலியமாக அந்த ஆன்மாவோட வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிறதுனாலையும் அந்த பாடங்களை கற்றுக்கிட்டு அந்த ஆன்மா வந்து வளர்ச்சி அடையணும் அதாவது ஒரு சோல் எவால்வேஷன் அப்படிங்கிறது ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் இந்த எர்த்துக்கு இல்லைனா இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டுக்கு வந்து பிறப்பு அப்படிங்கிறது எடுக்க ஆரம்பிக்குது. ஸோ நம்ம அடுத்த கேள்விகள் நம்ம எடுக்கலாம் கேட்கலாம் என்னன்னு சொல்லி பார்த்தா இந்த உலகத்தில் மட்டும்தான் அந்த ஞானம் அப்படிங்கிறது எடுத்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹையர் வேர்ல்ட்ஸில் மேல் உலகங்களில் கூட அந்த நாலேஜ் இல்லைன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா அந்த எவால்வேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஆனால் அந்த ப்ராக்ரெஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா எந்த அளவுக்கு அந்த ஆன்மாவானது ஃபாஸ்ட்டாக வளருதுன்னு சொல்கிறோம்ல அது இந்த உலகத்தில் மட்டும்தான் டிராஸ்டிக்காக இருக்கும் அதாவது ரொம்ப துரிதமாக இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக வேண்டி தான் இந்த உலகத்துக்கு அந்த ஆன்மாக்கள் அப்படிங்கிறது பெறப்படுகுது. இன்னும் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தா ஹையர் வேர்ல்ட்ஸில் ரொம்ப லைட் டென்சிட்டி இல்லைன்னா வந்து ரொம்ப வைப்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல ஒரு அற்புதமான வைப்ரேஷனாக இருக்கும். அங்கே வந்து ஒரு மாயை அப்படிங்கிறது இருக்காது. அதே மாதிரி கெட்ட கர்மாக்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்காது. ஏன்னா நமக்கு அங்கே ஹையர் வேர்ல்ட்ஸில் ஒரு ஃபிசிக்கல் நீட்ஸ் அப்படிங்கிறது தேவை கிடையாது. ஒரு உணவோ ஒரு உறக்கமோ இல்லை வந்து அடுக்குமாடி கட்டடங்களோ எல்லாம் செல்வதற்கு நமக்கு வந்து காரோ எந்த விதமான பேசிக் ஃபெசிலிட்டிஸும் நமக்கு தேவையில்லாததுனால அதற்கான டிபெண்டன்சி அப்படிங்கிறது இருக்காது. ஸோ எப்போ நமக்கு வந்து நம்மளோட ஃபிசிக்கல் நீட்ஸில் வந்து டிபெண்டன்சி இல்லையோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கோட மைண்டு அப்படிங்கிறது வேலை செய்ய வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ அப்போ நம்மளோட கான்சியஸ் எல்லாமே வந்து பார்த்தா ஒரு சோல் லெவலில் இருந்து நம்மளுடைய ஆன்மாவுக்கு அடுத்தடுத்த நிலைகளுக்கு போகிறதுக்காக மட்டும்தான் நம்மளோட ஃபோக்கஸ் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கோம். ஆனால் அந்த சோல் எவாலுவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறதுனால மட்டும்தான் ஈவன் தோ இந்த உலகத்தில் ரொம்ப டென்சிட்டி ரொம்ப அதிகமாக இருந்தால் கூட லைஃபோட சேலஞ்சஸ் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் இங்கே மாயைகள் அப்படிங்கிறது நிறையா இருந்தால் கூட அந்த வளர்ச்சியோட அந்த துரிதம் அப்படிங்கிறது இங்கே மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரே ஒரு கன்சிடரேஷன் மட்டும்தான் இங்கே வந்து நம்ம பிறப்பு அப்படிங்கிறது எடுக்கிறோம். ஸோ இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா எந்த ஆன்மாக்கள்லாம் இங்கே பிறந்திருக்காங்களோ அவங்கெல்லாம் ரொம்ப பிரேவ் சோல்ஸ் அதாவது ரொம்ப தைரியம் படைத்த ஆன்மக்களால் மட்டும்தான் இந்த உலகத்தில் பிறப்படுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட்டையும் நம்ம வந்து நோட் பண்ணிக்கணும். அடுத்தது நம்ம கேட்கலாம் ஏன் வந்து இந்த ஆன்மாக்கள் மறுபடியும் பிறப்படுக்குது அப்படி சொல்லி பார்த்தோம்னா நமக்கு கற்றுக்க வேண்டிய சோல் லெசன்ஸ் ஆனது ரொம்ப நிறையா இருக்கிறதுனால எல்லா லெசன்ஸுமே ஒரு பிறவிகளில் வந்து கற்றுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக வேண்டி தான் அடுத்தடுத்து பிறவிகள் எடுத்து எடுத்து நம்ம கற்றுக்க வேண்டிய சோல் லெசன்ஸை வெவ்வேறு நிலைகள்லேருந்து நம்ம வந்து கற்றுக்குறோம் மாஸ்டர்ஸ். ஸோ ஆவரேஜாக ஒரு சோலானது எத்தனை பிறவிகள் மனிதனாக வந்து பிறப்பெடுக்கும் அப்படி சொல்லி பார்த்தா 400 பிறவைகள் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு.
அடுத்த கேள்வியை நீங்க கேட்கலாம், 400 பிறவிகள் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டா அப்படி சொல்லி பார்த்தோம்னா நம்ம ஒரு ஆவரேஜா தான் நம்ம வந்து சொல்றோம். அப்ப எத்தனை பிறவிகள் எடுக்கணும் அப்படி சொல்லி பார்த்தா, இது வந்து ஒரு ஒரு இண்டிவிஜுவல் சோலை பொறுத்தும் எந்த மாதிரியான அட்மாஸ்பியர்ல அந்த சோல் வந்து பிறப்பெடுக்குதோ, இல்ல என்ன மாதிரியான லைஃப் சேலஞ்சஸ் கோத்ரூ பண்ணுதோ, இல்லைன்னா அதோட அவேர்னஸ் லெவல் எப்படி அதிகமா இருக்கோ அதை பொறுத்து அந்த நம்பர் ஆஃப் பர்த் இல்லைன்னா அந்த பிறவிகள் வந்து குறையிறதோ கூடுறதோ இருக்கும். ஒரு சில ஆன்மாக்கள் டக்கு டக்குன்னு வந்து அடுத்தடுத்த லெசன்ஸை வந்து கற்றுக்கும் போது அவங்களோட பிறவிகள் அப்படிங்கிறது குறைவாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு 200 பிறவிகள் இல்லைனா 250 பிறவிகள்லேயே அதனுடைய கம்ப்ளீட் சோல் லெசன்ஸை வந்து முழுமையாக கற்று அந்த இறைநிலை அப்படிங்கிறத அடையும். ஒரு சில ஆன்மாக்கள் பர்டிகுலராக பார்த்தோம்னா ஒரு பேபி சோல்லேருந்து ஒரு யங் சோல் லெவலுக்கு போகும்போது அந்த ஃபிசிக்கல் வேர்ல்டில் ஒரு மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் நிறைய நாட்டம் இல்லைனா நிறைய ஆசைகள் அப்படின்னு இருக்கும்போது அடுத்தடுத்து கெட்ட கர்மாக்கள் பண்ணும் போது அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்லே பர்டிகுலராக ஒரு யங் சோல் லெவல்லே வந்து அந்த ஆன்மாவானது பல பிறவிகள் எடுத்து 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 அதிகமான கர்மாக்களை வந்து பண்ண ஆரம்பிக்கும். எப்போ வந்து அந்த யங் சோல் லெவலில் நிறைய பேட் கர்மாஸ் பண்ண ஆரம்பிக்குதோ அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு அடுத்தடுத்த பிறவிகள், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெச்சூர் சோல் லெவல்லையும் ஓல்டு சோல் லெவல்லையும் இந்த கர்மாஸை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு பல பிறவிகள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ எப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆவரேஜாக ஒரு 1250 பிறவிகள்லேருந்து ஒரு 1500 பிறவிகள் வரைக்கும் கூட எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லைனா சாத்தியம் கூட இருந்துகிட்டு இருக்கும் மாஸ்டர்ஸ். ஸோ இதில் அடுத்த கேள்விகள் நம்ம கேட்கலாம். ஸோ ஒரு உதாரணத்துக்கு நல்ல நாலேஜோடு இருக்கிற மாதிரி இருக்கு இல்லைன்னா வந்து அந்த சோலுக்கான மெச்சூரிட்டி அப்படிங்கிறது கிடைச்சிருச்சுன்னா ஒரு சோல் சைக்கிளை வந்து நம்ம வந்து ஸ்கிப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு பேபி சோல் லெவலில் இருக்கு, அடுத்ததாக வந்து அந்த டிரான்சிஷன் இல்லைன்னா அந்த கிராஜுவேஷன் அப்படிங்கிறது மெச்சூர் சோலுக்கு இமீடியட்டாக போக முடியுமான்னு சொல்லி பார்த்தா, அந்த மாதிரி எந்த விதமான சோல் சைக்கிளையும் ஸ்கிப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் இதில் என்ன ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆன்மாவானது நல்ல ஒரு ஹையஸ்ட் அவேர்னஸ் லெவலில் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு சோல் லெவலில் இல்லைன்னா ஒரு சோல் சைக்கிளில் ஃபார் எக்ஸாம்பிள் மெச்சூர் சோல் லெவலில் நல்ல ஒரு அவேர்னஸ் ஸ்டேட்டோடு இருக்குது, ஏற்கனவே பண்ண கெட்ட கர்மாக்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த ஒரு அவேர்னஸ் ஸ்டேட்டோடு இருக்கும் போது அந்த மெச்சூர் சோலில் அதிகமான பிறவிகளை வந்து பண்ணாமல் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 பிறவிகளோ ஒரு 75 பிறவிகளோ எடுக்காமல் ஒரு 2 பிறவிகளிலே கூட அந்த சைக்கிளை வந்து கோத்ரூ பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி மட்டும் இருக்குது. ஸோ அதை கூட நம்ம 6 ஸ்பிரிச்சுவல் லாஸ் பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து த லா ஆஃப் ஹேசனிங் த ப்ராக்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லா நம்ம பார்த்தோம். ஸோ இந்த லாவை நம்ம வந்து முழுமையாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய சோல் சைக்கிள் அப்படிங்கிறதுல குறைந்த பிறவிகள்லேயே அடுத்த நிலைகளுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்பட ஆரம்பிக்கும். அடுத்தது இதில் ஒரே ஒரு டிராபேக் மட்டும் என்னன்னு சொல்லி பார்த்தா, சூசைடு அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த ஒரு சோல் எவால்வேஷன் பாத்துல ஒரு பெரிய டிராபேக் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். யாரெல்லாம் சூசைட் அந்த மாதிரி ஒரு மோடுக்கு போக ஆரம்பிக்கிறாங்களோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த ஒரு சூசைட் தாட்டுக்கு போனவங்களோட ஆன்மா அப்படிங்கிறது எந்த சோல் சைக்கிள்லேருந்து பண்ணியிருக்காங்களோ, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யங் சோல் அந்த ஒரு ஸ்டேட்லேருந்து பண்ணாலும் இல்லை ஒருத்தவங்க வந்து ஒரு ஓல்டு சோல் லெவல்லேருந்து அந்த சூசைட் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஒரு சோல் சைக்கிள்லேயே பல பிறவிகள் அடுத்தடுத்து எடுத்து எடுத்து ஒவ்வொரு லைஃப் டைம்லையும் அவங்களோட சேலஞ்சஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆக அதை தாண்டறதுக்கு அவங்க ரொம்ப சிரமப்பட்டு அந்த ஒரு பர்டிகுலர் சோல் சைக்கிள்லேயே அவங்க வந்து ஸ்டக் ஆகி பல பிறவிகள் அப்படிங்கிறது எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட் என்ன எடுத்துக்கணும்னு சொல்லி பார்த்தோம்னா, சூசைடு மட்டும் நம்ம வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட்டை ஒரு சோல் லெவல்லேருந்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் மாஸ்டர்ஸ். ஸோ அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படி சொல்லி பார்த்தோம்னா, ஒரே குடும்பத்திலே பார்த்தோம்னா அந்த மிக்ஸ் ஆஃப் சோல் சைக்கிள்ஸ் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்க, ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்க, ஒய்ஃப் இருக்காங்க, 2 பிள்ளைகள் இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா, ஒருத்தர் வந்து பேபி சோலாக இருப்பாங்க, ஒருத்தர் வந்து யங் சோலாக இருப்பாங்க, ஒருத்தர் வந்து மெச்சூர் சோலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், ஒருத்தர் வந்து ஓல்டு சோலாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அப்படிங்கிறது இருக்கும். இதற்காக இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ல ஒரு காம்பினேஷன் ஆஃப் சோல் சைக்கிள்ல ஒரு குடும்பத்துல இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் அண்ட் மேட்ச் இருக்கும் போது மட்டும்தான் அந்த சோல் லெசன்ஸை ஒருத்தர் மூலியமா இன்னொருத்தர் ரொம்ப ஃபாஸ்டா வந்து கத்துக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அப்படிங்கிறது கூட அமையும் மாஸ்டர்ஸ். ஒரு உதாரணத்துக்கு
ஒரு பேபி சோல் லெவலில் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இன்னொருத்தர் வந்து ஓல்டு சோல் லெவலில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இது வந்து வயசை வச்சு கிடையாது. ஒரு அப்பா வந்து பார்த்தா ஒரு பேபி சோல் லெவலில் இருப்பாங்க, ஒரு பையன் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு சோல் லெவலில் இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த தந்தையானவர் பேபி சோலில் இருக்கும் போது அந்த குழந்தையானது சின்ன வயசுலேருந்தே பார்த்தா நல்ல ஒரு செல்ஃப் டிசிப்ளினோட, ஒரு செல்ஃப் எஸ்டீமோட, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட பிஹேவ் பண்ணும் போது அந்த தந்தையானவர் அந்த குழந்தைகிட்டேந்து இந்த மூணு குவாலிட்டிஸான செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கட்டும், செல்ஃப் எஸ்டீமாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஒரு செல்ஃப் கேர் எடுத்துக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி குவாலிட்டிஸை அந்த தந்தையானவர் வந்து அந்த குழந்தைகிட்டேருந்து வந்து கற்றுக்குவார். இதில் வந்து நம்ம சோலோட மெச்சூரிட்டியை தான் பார்க்கணுமே ஒழிய ஃபிசிக்கல் பாடியோட அந்த ஏஜை வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ இதே மாதிரி வந்து வைஸ் வர்சா அந்த ஓல்டு சோல் இருக்கவங்க வந்து எதென்ன என்னென்ன குவாலிட்டிஸை கற்றுக்குவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த பேபி சோல் லெவலில் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஃபிசிக்கல் லெவலில் நிறைய சேலஞ்சஸை வந்து கொடுப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், அந்த தந்தையானவர் ஒரு பேபி சோல்னு நம்ம சொல்லி பார்த்தோம் இல்லையா, அப்போ இருக்கும் போது அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு ட்ரக்குக்கு அடிக்ட் ஆகுறாங்க, இல்லைனா வந்து ஒரு ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆகுறாங்க, இல்லைனா வேலைக்கு போகாமல் ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படிங்கும் போது நிறைய ட்ரபுளை வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கொடுக்கும் போது அதன் மூலியமா சகிப்புத்தன்மை அப்படிங்கிறத கூட இந்த ஓல்டு சோல் அப்படிங்கிறவங்க கற்றுக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி வைஸ் வெர்சாவாக இருக்கும், ஒருத்தர் மூலியமா இன்னொருத்தருக்கான இன்னொரு குவாலிட்டிஸை டெவலப் பண்ணுவாங்க. ஸோ ஈவன் தோ இவங்க வந்து ஓல்டு சோலாக இருந்தால் கூட அந்த இன்ஃபேன்ட் சோல்கிட்டேருந்தோ இல்லை பேபி சோல்கிட்டேருந்தோ என்ன பாசிபிள் லென்சஸ்ஸை கற்றுக்க முடியுமோ அதன் மூலியமா கற்றுக்கக்கூடிய தன்மையில் தான் இருந்துட்டு இருப்பாங்க மாஸ்டர்ஸ். ஸோ அதனால தான் நம்ம குருஜி எப்போதுமே சொல்லுவாங்க, யாரை பற்றியும் நம்ம வந்து ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு அவங்களுடைய அந்த சோல் சைக்கிளை பற்றியோ, அவங்களுடைய சோல் பாத்தை பற்றியோ, இல்லைனா அவங்க என்ன மாதிரியான லைஃப் சேலஞ்சஸை கோத்ரூ பண்ணிட்டு இருக்காங்க, இல்லைனா அவங்களுடைய சோல் எவால்வேஷன்ல இந்த பர்டிகுலர் லைஃப் டைமுக்கு என்ன லெசன்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க, இல்லைனா என்ன ஒரு பர்டிகுலர் சோல் கேரக்டரை கற்றுக்கிறதுக்கு வந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நமக்கு ஃபுல் ஹிஸ்ட்ரியோ ஒரு கிளாரிட்டியோ நமக்கு இருக்காது. ஸோ இந்த ஒரு ரீசன்னால தான் நம்ம யாரை பற்றியும் எந்த விதமான ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. ஸோ இன்னொரு முக்கியமான பாயிண்ட் ஜட்ஜ்மெண்ட் கூட நம்ம என்ன எடுத்துக்கலாம்னு சொல்லி பார்த்தா, ஒருத்தரை நாம் ஜட்ஜ் பண்ணுறோம்னாலே என்னை விட அவன் வந்து கீழே இருக்கான், இல்லைனா அவனை விட நான் மேலே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் மோடுக்கு போயிட்டோம்னாலே நம்ம சுப்பீரியர் அவங்க வந்து ஒரு இன்ஃபீரியர் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ எப்போ நமக்குள்ள இந்த ஒரு எண்ணம் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்குதோ ஆட்டோமேட்டிக்காக அடுத்தவங்களுக்கு நம்ம வந்து சமமாக நினைக்கக்கூடிய மென்டாலிட்டி அப்படிங்கிறதும் போயிடும். அதே மாதிரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய டெண்டன்சி அப்படிங்கிறது கூட இல்லாமல் போயிடும் மாஸ்டர்ஸ். ஸோ இந்த பல ரீசன்களால தான் மட்டும்தான் நம்ம ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அதே மாதிரி ரீஇன்கார்னேஷன் டாப்பிக்கை பார்க்கும் போது நிறைய நம்ம கேஸ் ஸ்டடிஸ் கூட நம்ம பார்த்தோம். சயின்டிஃபிக் ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏகப்பட்ட சயின்டிஃபிக் ப்ரூஃப் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸில் எடுத்து அதெல்லாம் புக்ஸாக வந்து டாக்குமெண்டேஷன் பண்ணி வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபாரின் ஆத்தர்ஸ் புக்ஸை படிக்கும் போது, இல்லைனா வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸில் உள்ள புக்கை படிக்கும் போது ரீஇன்கார்னேஷன் அதாவது மறுபிறவி அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத நம்ம டாக்குமெண்டட் ப்ரூஃபோட ஒரு சயின்டிஃபிக் டெம்பரோட நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் மாஸ்டர்ஸ். ஸோ இந்த சோல் சைக்கிள் அப்படிங்கிறது எத்தனை வகைப்படும், இல்லைனா அதோட ஸ்டேஜஸ் எத்தனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 7 நிலைகளை நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ முதல் நிலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்ஃபன்ட் சோல், அடுத்தது பேபி சோல், அடுத்தது யங் சோல், மெச்சூர் சோல், ஓல்டு சோல், டிரான்சிடென்டல் சோல், இன்ஃபினிட் சோல்னு சொல்லிட்டு 7 நிலைகளை நம்ம வந்து பிரிக்கலாம் நம்ம. அடுத்தது 5 டைமென்ஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து பாடி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு டைமென்ஷன். நமக்கான பாடி வந்து எங்கேருந்து வருது, இல்லைனா அந்த பருவுடல் அப்படிங்கிறது எதன் மூலியமாக வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுடைய பேரண்ட்ஸ் மூலியமாக தான் வருது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஸ்கின் காம்ப்ளெக்ஷனாக இருக்கட்டும், நான் வெள்ளையாக இருக்காங்க ஒருத்தருங்க, கருப்பாக இருக்காங்க, இல்லை மானரமாக இருக்காங்க, அதுக்கப்புறமா அவங்களோட முடி ஆனது சுருட்ட முடியாக இருக்குது, இல்லை சில பேருக்கு வந்து கோரை முடியாக இருக்கும், இல்லைனா வந்து அவங்களோட உடல் ஃப்ரேம் வந்து பார்த்தோம்னா ரொம்ப சில பேர் ஜைஜான்டிக்காக நல்ல ஒரு ஹைட்டாக இருப்பாங்க, சில பேர் வந்து குள்ளமாக இருப்பாங்க, குறுகலாக இருப்பாங்க. ஸோ கண் பார்வை கூட வந்து பார்த்தோம்னா கருவளையம் அப்படிங்கிறது கருவிழி அப்படிங்கிறது பார்த்தோன்னா கருப்பாக இருக்கும் சில பேருக்கு, சில பேருக்கு வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும். ஸோ வாய்ஸ் கூட வந்து பார்த்தோம்னா அப்பா அம்மா இல்லைனா தாத்தா பாட்டியை ரிப்ளிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளோட ஸ்கின்னாக இருக்கட்டும், நம்மளோட ஹேராக இருக்கட்டும், நம்மளோட பாடி ஃப்ரேமு, நம்மளோட கண்கள், நம்மளோட வாய்ஸ், இதெல்லாமே வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய பேரண்ட்ஸின் மூலயமா இந்த 5 குவாலிட்டிஸ் அப்படிங்கிறது கொடுக்கப்படும்.
இதுதான் ஃபர்ஸ்ட் டைமென்ஷன் பாடி அப்படிங்கிறது. ரெண்டாவது மைண்ட். நம்மளோட மைண்ட் அப்படிங்கிறது எங்கேருந்து டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம எந்த மாதிரியான கண்ட்ரியில் நம்ம பிறக்கிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், வியட்நாமில் ஒருத்தர் பிறக்கிறாரு, ஒருத்தர் வந்து ஃபிலிப்பீன்ஸில் பிறக்கிறாரு, ஒருத்தர் வந்து இந்தியாவில் பிறக்கிறாரு, இல்லைனா ஒருத்தர் வந்து யூஎஸில் பிறக்கிறாரு, ஜெர்மனியில் பிறக்கிறாருன்னா, அந்தந்த நாட்டில் என்னென்ன மாதிரி கல்ச்சரல் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதற்கு தகுந்த மாதிரி அவங்களோட மைண்ட் செட் கூட இருந்துகிட்டு இருக்கோம். இன்னும் பர்டிகுலராக ஸ்பெசிஃபிக்காக நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒருத்தர் வந்து இந்தியாவில் பிறக்கிறாரு, அதுலேயும் பர்டிகுலராக தமிழ்நாட்டில் பிறக்கிறாரு, அதுலேயும் பர்டிகுலராக ஏதாவது ஒரு கோயம்புத்தூரில் பிறக்கிறாரு அப்படிங்கும் போது, அங்கே என்ன மாதிரியான கல்ச்சரை வந்து ப்ரீடாமினா இருக்கோ, அதாவது பிரதானமாக இருக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து அங்கே ஒரு ஹிந்து கல்ச்சரில் பிறக்கிறாரு, இல்லை கிறிஸ்டினாக பிறக்கிறாரு, இல்லை இஸ்லாமிய மதத்தில் பிறக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்களோட மைண்டானது அந்த சொசைட்டிக்கு தகுந்த மாதிரியும் என்ன மாதிரியான ரிலிஜன் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களோ அதற்கு தகுந்தபடி அவங்களோட மைண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக டியூன் அப் ஆகிருக்கும். ஸோ அப்போ மைண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஜென்ரலாக எப்படி சொல்லலாம் அப்படி சொல்லி பார்த்தோம்னா, அவங்களுடைய சொசைட்டியை பொறுத்து மாற ஆரம்பிக்கும், ஏன்னா டியூன் அப் ஆக ஆரம்பிக்கும். மூன்றாவது, அவங்களோட இன்டலெக்ட், அதை தான் நம்ம தமிழில் வந்து புத்தி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த புத்தி அப்படிங்கிறது கூட எங்கேருந்து ஜென்ரேட் ஆகும், இல்லைன்னா எதன் அடிப்படையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது வரைக்கும் நம்ம எத்தனை பிறவிகள் எடுத்திருக்கோமோ அது பிறவிகள்லேருந்து ஆரம்பித்து இந்த லைஃப் டைமில் இன்னைக்கு வரைக்கும் நம்ம என்னென்னலாம் கற்றுருக்கோமோ அதனுடைய மொத்த தொகுப்பை தான் நம்ம வந்து இன்டலெக்ட் இல்லைன்னா புத்தி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் மாஸ்டர்ஸ். ஸோ இந்த புத்தியை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அன்றாடம் நம்ம பார்க்கக்கூடிய இல்லைன்னா நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய நம்மளோட லைஃப் சேலஞ்சஸை கோத்ரூ பண்ணுறதுக்கு இந்த இன்டலெக்ட் இல்லைன்னா புத்தி அப்படிங்கிறது ஹெல்ப் பண்ணும். நம்மளுடைய வாழ்க்கையில் எது நல்லது எது கெட்டது எது சரி எது தவறு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் இல்லைன்னா ஆங்கிலத்தில் டிசைன் பண்ணக்கூடிய எபிலிட்டியானது இந்த இன்டலெக்டை யூஸ் பண்ணியோ இல்லைன்னா நம்மளோட புத்தியை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணிகிட்ருப்போம். இது மூன்றாவது டைமென்ஷன். நாலாவது டைமென்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சோல். சோல் அப்படிங்கிறதா நம்ம வந்து ஆன்மா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த சோல் அப்படிங்கிறது எங்கேருந்து வந்துச்சு அப்படி சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுடைய சோர்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம், இல்லைன்னா சில பேர் வந்து காடுன்னு சொல்லுவோம், இல்லைன்னா டிவைன்னு நம்ம சொல்லுவோம், இல்லைன்னா வந்து பார்த்தா பரமாத்மான்னு கூட நம்ம வந்து சொல்லுவோம். நம்ம அதுலேருந்து பிரிஞ்சு வந்த ஒரு இறைத்துகள் அவங்க தான் நம்ம சோல்னு நம்ம சொல்கிறோம். அதை தான் நம்ம தமிழில் ஆன்மா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ஆன்மா அப்படிங்கிறதுக்கு அழிவு உண்டா அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆன்மாவுக்கு என்றைக்குமே அழிவுங்கிறது கிடையாது அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது ஃபோர்த் டைமென்ஷன் ஆனது சோல். ஃபிஃப்த் டைமென்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, சுப்ரீம் சோல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதற்கான அடுத்த நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சோர்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம், காடுன்னு சொல்கிறோம், டிவைன்னு சொல்கிறோம், அதுதான் நம்ம வந்து பரமாத்மான்னு கூட நம்ம வந்து சொல்கிறோம் மாஸ்டர்ஸ். ஸோ அதைத்தான் ஆங்கிலத்தில் இன்னொரு பேர் ஆல் தட் இஸ் இல்லைன்னா எவ்ரி திங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுதான் ஐந்து டைமென்ஷன் ஆஃப் த பீயிங் சொல்லி நம்ம சொல்கிறோம் நம்ம. ஸோ இந்த ஐந்து டைமென்ஷனையும் இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த ஏழு சோல் சைக்கிள் இருக்கு இல்லையா, அதை நம்ம எப்படி நம்ம வந்து இன்டர்லிங்க் பண்ணுறது அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்ம வந்து அந்த சோல் சைக்கிளோட நம்ம கார்லேட் பண்ணி பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு சோல் சைக்கிள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்ஃபேன்ட் சோல் அப்படிங்கிறதான். இவங்களோட குணநலங்கள் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் அந்த இன்ஃபேன்ட் சோல் இருக்கு இல்லையா, அதனோட நிலை முடியும் போது அவங்க என்ன மாதிரியான மைண்ட் செட்டில் இல்லைனா எந்த மாதிரியான குணங்களை அவங்க கொண்டிருப்பாங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு சோல் எவல்யூஷனை பற்றியும் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கு வந்து ஒரு மூன்று இல்லைனா நாலு வரைக்கும் நம்ம பார்ப்போம், மீதி வந்து நாளைக்கு கண்டினியூ பண்ணி நாளைக்கு இந்த டாபிக் வந்து நம்ம நிறைவு செய்வோம் மாஸ்டர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இன்ஃபேன்ட் சோல் அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் இருந்துட்டுருக்குன்னு சொல்லி பார்த்தா, தன்னுடைய உடலின் தேவைகளுக்கு அடிப்படையில் இருந்துகிட்ருக்கோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு வந்து ஒரு உணவு வேணும் அப்படின்னு சொன்னால் உணவு, தூக்கம் வேணும் அப்படின்னு சொன்னால் தூக்கம், இதெல்லாம் வந்து இனப்பெருக்கம் அப்படின்னா அதனுடைய பாடியில் நீட்ஸுக்கு தகுந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கோம். ஏன்னு சொல்லி பார்த்தா, இந்த இன்ஃபேன்ட் சோல் ஆனது மனித பிறப்பு எடுத்து ஒரு சில பிறவிகள் மட்டும்தான் ஆகியிருக்கும். ஸோ இதுக்கு முந்தின பிறவிகள் என்ன இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு விலங்கினமாக இருந்திருக்கும். ஸோ எப்படி வந்து அந்த ஹியூமனுக்கு முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி அந்த அனிமல் ஃபார்மில் இருந்திருக்குமோ, அந்த அனிமல்ஸ் இல்லைன்னா அந்த விலங்கினமானது எப்படிப்பட்ட நேச்சரில் இருந்துகிட்டு இருக்கும்னு சொல்லி பார்த்தா, அவங்க வந்து அந்த இன்ஸ்டிங்க்ட் அப்படிங்கிறதுல தான் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. தன்னோட பாடி நீட்ஸுக்கு தகுந்த மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கோம். ஸோ அதே ஒரு மைண்ட் செட்டோட தான் இந்த இன்ஃபேன்ட் சோனில் உள்ளவங்க இருந்துகிட்டு இருப்பாங்க.
ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த பிறப்படுத்து ஒரு சில பிறவைகள் மட்டும்தான் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த பாடி கண்டிஷனுக்கு, அதாவது ஒரு மிருகத்திலேருந்து ஒரு மனிதனை வந்து பிறப்படுத்து ஒரு சில பிறவைகள் மட்டுமே எடுத்ததுனால அந்த ஃபிசிக்கல் பாடி அப்படிங்கிறதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்டேஜில் தான் இவங்க இருந்துட்டு இருப்பாங்க. எப்படிப்பட்ட குவாலிட்டிஸ் அவங்க இருப்பாங்க, இல்லைனா எப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தா ரொம்ப சென்சிட்டிவாக இருந்துட்டு இருப்பாங்க. இதை எப்படி நம்ம உதாரணத்தின் மூலயமா பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தா, ஒரு குழந்தை வந்து பிறந்து ஒரு 10 நாளுக்குள்ளதான் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா எப்போதுமே அவங்க அம்மாவோட கையில் இருக்கணும், இல்லைனா அவங்க அம்மாவோட கதகதப்புலேயே தான் இருந்துட்டு இருக்கிறதுக்கு ப்ரிஃபர் பண்ணோம். ஸோ அந்த அம்மா வந்து கீழே வச்சுட்டாங்கனாலோ, ஈவன் தான் துணியில சுற்றி ஒரு வாமா வச்சிருந்தா கூட அவங்க அம்மாவோட அரவணைப்பு அப்படிங்கிறது இருக்கிற வரைக்கும் தான் அந்த குழந்தை வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணோம், ஒரு செக்யூராக ஃபீல் பண்ணோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த இன்ஃபென்ஸ் உள்ள குழந்தைங்களும் எப்படி இன்ஃபென்ஸ் உள்ளவங்களும் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்ப சென்சிட்டிவாக இருந்திருப்பாங்க. அதே மாதிரி தன்னை வந்து டிஃபெண்ட் பண்ணக்கூடிய எபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும். அதே மாதிரி அவங்க வந்து யாரையாவது வந்து சார்ந்துதான் இருந்துட்டு இருப்பாங்க. எப்படி வந்து ஒரு புதுசா குழந்தை பிறந்திருக்கு இல்லையா, ஒரு ஃபியூ மந்த்ஸ் வரைக்கும் தாயை விட்டு எங்கேயுமே போகாது, அந்த அம்மாவோட தான் ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருந்துகிட்டு இருக்கும். எப்போ அந்த அப்பாவோட அம்மாவோட அட்டாச்மெண்ட்டாக இருக்கோ அப்போ மட்டும்தான் செக்யூர்டாக ஃபீல் பண்ணோம். அதே மாதிரி இவங்க யாரை சார்ந்து வந்து பிறந்திருக்காங்களோ அவங்களோட மட்டும்தான் அட்டாச்சாக இருந்துட்டு இருப்பாங்க, வேறு யாரோடையும் வந்து போகிறதுக்கு விருப்பம் அப்படிங்கிறது கூட இருக்காது அவங்களுக்கு. இவங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு ஃபிசிக்கல் சர்வைவலும் அந்த ஒரு எப்படியாவது வந்து தன்னோட ஃபிசிக்கல் நீட்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேசிஸில் மட்டும்தான் இருந்துகிட்டு இருப்பாங்க. நம்ம முதல்ல பார்த்தது போல் உணவு, உறக்கம், என்ஜாய்மெண்ட், இந்த மூணுக்கு மட்டும்தான் அவங்களோட ப்ரையாரிட்டியும் சரி அவங்களோட லைஃப் ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே வந்து இப்படி தான் இருந்துகிட்ருக்கும் அவங்களுக்கு. இந்த மாதிரியான ஆன்மாக்கள் இல்லைன்னா இந்த இன்ஃபன்ட் சோல்ஸ் அவங்கெல்லாம் எப்படிப்பட்ட பிறப்பு எடுப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டி, அதாவது நம்ம காட்டுவாசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் பார்த்தோம்னா ஒரு தலைவர் அப்படிங்கிறத ஒருத்தர் இருப்பார். அவர் அங்கே வந்து பார்த்தோம்னா ஒரு 100 குடும்பங்கள் இருக்கும், அதை எல்லாத்தையுமே வந்து டேக் கேர் பண்ணக்கூடிய அளவில் அந்த தலைவர் அப்படிங்கிறவர் இருந்துட்டுருப்பார். அவங்களுக்கு தேவையான உணவாக இருக்கட்டும், தங்கும் இடமாக இருக்கட்டும், அவங்களுக்கு தேவையான பேசிக் நீட்ஸ்னு சொல்லக்கூடிய அடிப்படை வசதிகள் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தலைவர் அப்படிங்கிறவர் ஃபுல்லாக வந்து இன்சார்ஜ் எடுத்துக்குவார். இவங்க வந்து வெறும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கை அப்படிங்கிறத நடத்திட்டு இருப்பாங்க. இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம கூட பார்த்துருக்கோம், நிறைய படங்கள்ல பார்த்துருக்கோம். ஒரு உதாரணத்துக்கு தேவர் மகன் போன்ற படங்கள்லாம் பார்த்தோம்னா ஒரு குடும்ப தலைவர் அப்படிங்கிறவர் ஒரு பெரிய தலைவராக இருப்பாரு. அவங்களுக்கு கீழே உள்ளுக்குள்ளேயே அந்த வீட்டுக்குள்ளேயே பார்த்தோம்னா நிறைய ஃபேமிலிஸ் இருப்பாங்க. அவங்களோட பிள்ளைகள் இருப்பாங்க, அவங்க பேர பிள்ளைங்கள் இருப்பாங்க, அவங்களோட கொள்ளு பேரங்கள் வரைக்கும் அந்த வீட்லேயே பிறந்து வளர்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ அதற்காக அந்த ஃபேமிலிஸோட டோட்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த ஃபேமிலிக்கான மொத்தமாக வந்து ஒரு பொருளாதாரத்தை ஈட்டுறது, இல்லைனா அவங்களுக்கு தேவையான பேசிக் நீட்ஸான ஒரு ஷெல்டராக இருக்கட்டும், இல்லைனா ஃபுட்டாக இருக்கட்டும், இல்லைனா அவங்களுக்கு தேவையான படிப்பு செலவுகளாக இருக்கட்டும், ஈவன் வந்து கொள்ளு பேரன் வரைக்குமே வந்து பார்த்தோம்னா யார் கொடுத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த குடும்ப தலைவரான ஒருவர் வந்து ஃபுல்லாக வந்து டேக் கேர் பண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த இன்ஃபென்ட் சோல்ஸ் அப்படிங்கலாம் வந்து பார்த்தோம்னா அந்த ப்ரீபர்த் பிளானிங் செஷன்லேயே இந்த மாதிரி ஃபேமிலிஸில் தான் அவங்க பிறக்கணும் அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணி இல்லைனா வந்து பிளான் பண்ணி உள்ளுக்குள்ளே வருவாங்க அவங்க. ஸோ ஏன்னா அவங்களுக்கு வந்து எந்த விதமான ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் எடுத்துக்கக்கூடிய அளவுக்கு அவங்களோட மென்டல் எபிலிட்டியும் இருக்காது, அவங்களோட ஃபிசிக்கல் கண்டிஷனும் அதுக்கு தகுந்தது வரைக்கும் சூட் பண்ணாது அவங்களுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக பல பிறவிகள் எடுத்து 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 ஓரளவுக்கு அவங்க அதுக்கெல்லாம் அந்த ஃபிசிக்கல் நீட்ஸுக்காக இருக்கட்டும், இல்லைனா ஃபிசிக்கல் பாடி கண்டிஷனாக இருக்கட்டும், இந்த சொசைட்டிக்காக இருக்கட்டும், அடாப்ட் பண்ணி 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 கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இன்ஃபென்ட் சோல் லெவல்லேருந்து அடுத்த லெவலுக்கு கிராஜுவேஷனுக்கு ரெடியாக இருந்துகிட்ருப்பாங்க. அப்போ இன்ஃபென்ட் சோல் அப்படிங்கிறது எண்டில் எப்படி இருப்பாங்க, இல்லைனா இவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த ஃபிசிக்கல் பாடி அதாவது ஒரு விலங்கினத்துலேருந்து ஒரு மனித பிறவிகள் எடுத்து எடுத்து இந்த மனித உடலுக்கு வந்து அவங்க வந்து அக்கஷ்டம் ஆயிடுவாங்க, அதாவது அவங்க வந்து ஃபிட்டாக இருப்பாங்க. இது முதல் குவாலிட்டியை எக்ஸிபிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா இந்த பாடி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த பாடியின் மூலயமா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சுகங்களை வந்து முழுமையாக அனுபவிக்கக்கூடிய தன்மையிலையும் இருந்துட்டு இருப்பாங்க. இவங்க தான் அந்த எண்ட் ஆஃப் த இன்ஃபென்ட் சோல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளால உணர முடியும். அடுத்த நிலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா பேபி சோல். பேபி சோல் உள்ளவங்களும் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தா இவங்களுமே அந்த பாடியோட அவேர்னஸ்ல தான் இருந்துட்டு இருப்பாங்க.
பட் ஆனா இன்ஃபேன்ட் சோல கம்பேர் பண்ணும் போது அந்த இன்செக்யூர்னஸா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ஒரு டிஃபன்லெஸ்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா டிபெண்டன்சி அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கும். எப்பன்னு சொல்லி பார்த்தா அந்த பேபி சோல் லெவல்ல. ஈவன் தோ இவங்க வந்து பார்த்தா ஒரு பாடி லெவல் அவேர்னஸ்லேயே இருந்துகிட்டு இருந்தா கூட இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அவேர்னஸ் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும். ஸோ அப்போ தான் வந்து சொசைட்டினா என்ன, ஒரு குறுகிய வட்டத்தில் ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒரு தலைவரின் அடிப்படையிலேயே இல்லைனா ஒரு தலைவரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறத காட்டிலும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சொசைட்டிக்குள்ளே எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. ஸோ ஒரு சொசைட்டினா என்ன, எப்படி அந்த சர்வைவல்ங்கிறது இருந்துகிட்டு இருக்கு, எதன் மூலியமாக நம்ம வந்து பொருள் ஈட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஆரம்பிப்பாங்க. இவங்க வந்து அந்த சொசைட்டியோட லா அண்ட் ஆர்டருக்கு ரொம்ப வந்து ஒரு ஒபீடியண்டான சோல்ஸாக வந்து இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுலையும் கால் எடுத்து வைப்பாங்க. ஸோ எதற்காக நம்ம வந்து ஒருத்தரை டிபெண்ட் பண்ணியிருக்கணும், ஏன் நம்ம வந்து நம்மளோட தாத்தா நமக்கு வந்து பணம் சம்பாரிச்சு கொடுக்கணும், இல்லைனா ஏன் நம்ம வந்து அப்பா அம்மாவை டிபெண்ட் பண்ணி நம்மளோட லைஃப் டைமை கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தாட் அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தோம்னா தன்னோட லைஃப்பை பற்றி ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அவங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகளுக்கு போகிறது, அதன் மூலயமா பொருள் ஈட்டு வருவாங்க. ஸோ அதுக்கப்புறமா தன்னோட லைஃப்பையும் தன்னோட ஃபேமிலியையும் தனக்குத்தானே பார்த்துக்கக்கூடிய எபிலிட்டி அப்படிங்கிறது அந்த பேபி சோல் லெவலில் கிராஜுவேஷன் ஆக போகிற டைமில் வந்து அவங்களுக்கு வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த ஒரு நிலையில் எப்போ வந்து அவங்க ஒரு மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்பில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக கெட்ட கர்மாசை வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க. இவங்களோட லைஃப் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா தன்னுடைய தேவையை வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வந்து இருந்துகிட்டு இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு அவங்க வந்து ஒரு மாடு வச்சுருப்பாங்க, இல்லைனா வந்து ஒரு கேமல் வந்து வச்சுருக்காங்கன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். ஒட்டகத்தை வந்து அவங்க வந்து ராஜஸ்தான் போல ஒரு பாலைவனத்தில் வச்சுருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தா அந்த மாடாக இருக்கட்டும் இல்லைனா ஒரு கேமலாக இருக்கட்டும் அதை எவ்வளோக்கு எவ்வளோ அதன் மூலியமாக பெனிஃபிட் எடுக்க முடியுமோ எடுத்துக்குவாங்க. அவங்க பால் கொடுக்குற வரைக்கும் பால் கொடுத்துக்கிற வரைக்கும் எடுத்துக்குவாங்க. அதே மாதிரி இந்த கேமலில் ஒட்டகத்திட்ட வந்து எவ்வளோ தூரம் அவங்களால வந்து சவாரி செஞ்சு அதன் மூலியமாக வருவாயை ஈட்ட முடியுமோ வருவாயை வந்து ஈட்டிக்குவாங்க. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த மாடுக்கு வந்து வயசாச்சு, அதால் வந்து டோட்டலாக எந்த விதமான யூஸும் இல்லை, இல்லைனா அந்த கேமலுக்கு வந்து எந்த விதமான பயனும் கிடையாது, அதால் சவாரி செய்ய முடியல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க வந்து அந்த மாட்டை வந்து விற்றுருவாங்க. ஏதாவது வந்து ஒரு அறுத்து சாப்பிட்றதுக்கோ இல்லைனா வந்து அதை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கோ கூட அவங்க வந்து தயங்க மாட்டாங்க. அவங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களுக்கு சுற்றி உள்ள மனிதர்களாக இருக்கட்டும் இல்லைனா ஏதாவது ஒரு ரிசோர்ஸ் இருந்தாலும் சரி அதன் மூலயமா என்ன லாபத்தை எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரே ஒரு மைண்ட் செட்டோட மட்டும்தான் இந்த பேபி சோல்ல உள்ளவங்க இருந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்து வேலைக்கு போக ஆரம்பிக்கிறதுலேருந்து ஒரு பணம் காசை பார்க்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட மெட்டீரியல் லைஃப்ல வந்து இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா போறதுக்கான இல்லைன்னா எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான பாசிபிலிட்டியை வந்து இந்த பேபி சோல்லானது டெவலப் பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இவங்களோட லைஃப் எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் இல்லைனா எதன் அடிப்படையில் அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டெஸ்டினி இல்லைனா ஃபேட்னு சொல்லுவோம் இல்லையா, விதியின் அடிப்படையில் அவங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் நம்ம வந்து பிராரப்த கர்மா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம. ஸோ ஒரு எண்ட் ஆஃப் த பேபி சோல் லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்களுடைய மைண்ட் செட் ஆனது இல்லைனா இவங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு வந்து விதி வெட்டு வழியில் போக வேண்டியதில்லை, என்னோட இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அடுத்தடுத்த லெவலுக்கு நல்லா போக முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளாரிட்டியை வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ரெண்டாவது தனக்கு தேவையானதை தான் வந்து அவனோட முயற்சியின் மூலயமா அடைய முடியும், நான் நல்லா படிக்க முடியும், என்னால் வேலைக்கு போக முடியும், அதனால் என்னால் பிஸ்னஸ் பண்ண முடியும், இதன் மூலயமா நான் வந்து பொருள் ஈட்டி என்னோட வாழ்க்கையில் நான் அடுத்த நிலைக்கு போக முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். ஸோ எப்போ அவங்களுக்கு வந்து இந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் வருதோ தன்னோட வாழ்க்கையில் ஒரு கண்ட்ரோல் அப்படிங்கிறத கூட எடுத்துக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அப்படிங்கிறது இந்த எண்ட் ஆஃப் த பேபி சோல் சைக்கிளில் அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும் மாஸ்டர்ஸ். ஸோ இதுதான் ரெண்டாவது சோல் சைக்கிள், பேபி சோல் சைக்கிள். இது மூன்றாவது சைக்கிள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யங் சோல் சைக்கிள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் நம்ம. ஸோ இவங்களுடைய நலம் இல்லைனா வந்து ஒரு குணநலம் அப்படிங்கிறது எதை சார்ந்து இருக்கும் இல்லைனா அவங்களோட டைமென்ஷன் அப்படிங்கிறது எதை சார்ந்து இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களுடைய மனதை சார்ந்து இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி பார்த்தா பல தோல்விகளை வந்து லைஃப்ல சந்திச்சா கூட விடாமுயற்சியோட தன்னுடைய
ஸ்ட்ரென்த்னாலையும் தன்னுடைய மன வலிமை இல்லைன்னா இச்சாசக்தின்னு சொல்லக்கூடிய வில் பவர் மூலயமா திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணி அதில் சக்சீட் பண்ணுற வரைக்கும் அவங்க வந்து ஓய மாட்டாங்க. இந்த யங் சோல் அப்படிங்கிறவங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்துட்டு இருப்பாங்க. 24/7 வந்து டுவர்ட்ஸ் த அச்சீவ்மெண்ட், அதாவது எப்படியாவது என்னோட வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைகளுக்கு போகணும் அப்படிங்கிறவாறு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கக்கூடியவங்க தான் இந்த யங் சோல் அப்படிங்கிறவங்க இருக்கக்கூடியவங்க. ஸோ எப்போ வந்து யாருக்கு எது நடந்தாலும் சரி நான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ இந்த ஒரு பர்டிகுலர் டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அதிகமான கர்மாஸ் அப்படிங்கிறத பண்ண ஆரம்பிப்பாங்க. கர்மாஸ் அப்படிங்கிறது பேட் கர்மாஸ். ஸோ நம்ம கூட இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், இப்போ கிளியராக புரியும் நமக்கு. ஸோ ஒரு இன்ஃபேன்ஸ் சோல் எண்டில் தான் சின்ன சின்னதாக குட்டி குட்டி பேட் கர்மாஸ் வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு பேபி சோல் லெவலுக்கு போகும்போது அவங்களுக்கு வந்து அந்த ரியலைசேஷன் அப்படிங்கிறது வரும்போது ஒரு மெட்டீரியலிஸ்டிக் சென்ஸோடு இருக்கும் போது பேட் கர்மாஸை வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த யங் சோல் லெவலில், மிடில் ஆஃப் யங் சோலில் தான் பர்டிகுலராக பார்த்தோம்னா ரொம்ப பீக்கில் வந்து பேட் கர்மாஸ் அப்படிங்கிறத பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்களோட கான்சியஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா நான், எனது, எனக்கு மட்டும்தான், என் குடும்பம் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்ப ஒரு லிமிட்டட் அண்டர்ஸ்டாண்டிங்கோட ரொம்ப ஒரு செல்ஃபிஷ்னஸோடு இருக்கக்கூடியவங்க தான் இந்த யங் சோல் அப்படிங்கிறத குவாலிட்டியை கொண்டவங்க. ஸோ இன்னும் முக்கியமாக என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். இவங்க வந்து ஒரு பெரிய ஒரு மில்லு வச்சுருக்காங்க, இல்லைனா வந்து வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ணுறாங்க, ஒரு மல்டிபிளியர் ஸ்டோர்ஸில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படி சொல்லி பார்த்தோம்னா இவங்களோட தாட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தா, என்னோடய இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க, இவங்க என்னோடய இண்டஸ்ட்ரியில் ஒரு 2000 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, ஒரு 3000 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, அவங்க வந்து என்னுடைய வருவாயின் மூலயமா அவங்களாம் அந்த 1000 குடும்பங்கள் பிழைக்குது அப்படிங்கிற ஒரு லிமிட்டட் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு தான் இருந்துட்டு இருப்பாங்க. அதனோட கான்சிக்வன்சஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மில்லு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த மில்லுலேருந்து வரக்கூடிய கழிவு அப்படிங்கிறது என்னென்ன கெமிக்கல்ஸை கொண்டு வெளியில் வருது, அது எப்படி ஒரு பப்ளிக்கை வந்து ஒரு ஹெல்த் அசரை உண்டு பண்ணுது, இல்லைனா அந்த ஹெல்த்துங்கிறது வந்து ஒரு உடலுக்கு வந்து கேடை உண்டு பண்ணுது, இல்லைனா வந்து உடலில் வந்து ஒரு உபாதைகளை உண்டு பண்ணுது அப்படிங்கிற மாதிரி அந்த கான்சிக்வன்சஸை எவால்வேட் பண்ணக்கூடிய எபிலிட்டி அப்படிங்கிறது இருக்காது. இன்கேஸ் இருந்தால் கூட அது அந்த அளவுக்கு ப்ரையாரிட்டி அப்படிங்கிறது கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்க மாட்டாங்க அவங்க. என்னோடய வேலை முக்கியம் எனக்கு, என்னோடய வருமானம் ரொம்ப முக்கியம் எனக்கு, இதன் மூலயமா ஒரு 1000 பேர் சர்வைவ் ஆகிறாங்க, எனக்கு அது போதும், ஒவ்வொரு ரிசல்ட்டையும் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு சொன்னோம்னா இந்த உலகத்தில் என்னால் சர்வைவ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு இருக்கக்கூடியவங்க தான் இந்த யங் சோல் கேரக்டரிஸ்டிக்கை கொண்டவங்க. ஸோ இவங்க எப்படி வந்து தன்னைத்தானே வந்து திருப்திப்படுத்திக்குவாங்க, இல்லைனா எப்படி தானே வந்து ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மோடுக்கு போவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தான் என்னென்ன மாதிரி ஒரு மெட்டீரியல் சக்ஸஸை ஒரு வெளிமுகமாக அட்டைன் பண்ணியிருக்காங்களோ அதை வச்சு தான் அவங்களுடைய அந்த டிட்டர்மினேஷன், இல்லைன்னா அவங்க எந்த அளவுக்கு ஒரு லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்காங்க அப்படிங்கிறத ஒரு க்ரைட்டீரியாவை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு அவங்களோட பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து ஒரு 100 கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதை வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்டாக நினைப்பாங்க. இல்லை ஒரு இத்தனையோ வீடுகள் வச்சுருக்காங்க, இல்லைனா வந்து நம்ம ஸ்டேட்டஸ் கார்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ ரோல்ஸ் ராய்ஸ் காராக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஒரு மெர்சிடிஸாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு 5 கார் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டேட்டஸை கன்சிடர் பண்ணி இதை பேஸ் பண்ணி ஒரு அச்சீவ்மெண்ட்டை நான் லைஃப்பில் அட்டைன் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை இருக்கக்கூடியவங்க தான் இந்த யங் சோலில் இருக்கவங்க. ஸோ இந்த யங் சோல் அப்படிங்கிறதுல எண்ட் ஆஃப் த யங் சோல் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஈவன் தோ அவங்க பீக் ஆஃப் த சக்ஸஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த வெற்றியின் உச்சக்கட்டத்துக்கு போனதுக்கு அப்புறமா அவங்களுடைய கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய இன்டலெக்டை நோக்கி போக ஆரம்பிக்கும் அவங்களுக்கு. ஸோ எப்படி அப்படி சொல்லி பார்த்தோம்னா, நம்ம எவ்வளவோ நம்ம பணம் சம்பாதிச்சிட்டோம், இதுக்கு மேலே சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. எனக்கு தெரிந்த மனிதர்களாக இருக்கட்டும், இல்லைனா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும், ரிலேட்டிவ் சர்க்கிளாக இருக்கட்டும், அவங்கள எல்லாரைய விட நான் தான் வந்து ரொம்ப அற்புதமாக மேலே இருக்கேன் நான். ஆனால் எனக்குள்ள ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது இல்லை, ஏதோ என் மனசுக்குள்ள ஒரு நெருடல் இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ எப்போ வந்து அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு உள்ளுணர்வு இல்லை அந்த ஃபீலிங் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்குதோ அப்போ அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும், இந்த பணம் இல்லைனா அந்த காசு எல்லாம் வெளிமுகமாக இருக்கக்கூடிய சக்ஸஸ் ஆனது நிரந்தரம் கிடையாது, அது இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் மட்டும்தான் சக்ஸஸாக நிர்ணயம் பண்ணப்படுது அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வெளிமுகமாக ஒரு பணமாக இருக்கட்டும் இல்லை காசாக இருக்கட்டும் அதை சம்பாதிக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லைனா அந்த மோட்டிவேஷன் ஆனது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும்.
எப்பன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த எண்ட் ஆஃப் யங் சோல் ஸ்டேஜுக்கு வர ஆரம்பிக்கும் போது. ஸோ எப்போ நமக்கு வந்து அந்த யங் சோல் லெவலில் வந்து அந்த ஒரு தாட் வர ஆரம்பிக்குதோ அடுத்த லெவலுக்கு வந்து அவங்க கிராஜுவேட் ஆவாங்க. எந்த ஸ்டேஜுக்குன்னு சொல்லி பார்த்தா அடுத்த நிலையான ஒரு மெச்சூர் சோல் லெவலுக்கு அவங்க எலிவேட் ஆவாங்க மாஸ்டர்ஸ். ஸோ நம்ம டைம் ஆனதுனால இந்த ஒரு நிலையோடு நம்ம நிறுத்திக்கிட்டு நாளையிலேருந்து நம்ம வந்து மெச்சூர் சோல் சைக்கிளை பற்றி, ஓல்டு சோல், டிரான்சிடென்டல் சோல், இன்ஃபினிட் சோலை பார்த்துட்டு அதனுடைய சம்மரியை வந்து கன்சல்டேட் பண்ணி நம்ம குணங்களின் அடிப்படையிலையும் கம்பேர் பண்ணலாம். அதாவது ஒரு தமோ குணம்னா என்ன, ரஜோ குணம்னா என்ன, சாத்விக குணம்னா என்ன, பியூர் சாத்விக குணம்னா என்ன, அதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நம்ம நாளைக்கு இந்த சோல் சைக்கிள் அப்படிங்கிற டாப்பிக்கை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணலாம், இல்லைன்னா மைண்ட் அப் பண்ணலாம் மாஸ்டர்ஸ். நன்றி, வணக்கம் மாஸ்டர்ஸ்.